வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சில கணவன் மனைவிங்களுக்குள்ள கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அந்த புரிதல் வந்துடும். சில பேருக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். அது வழக்கமா நடக்கிற கல்யாணத்துல சண்மதிக்கு நடந்தது ஏமாத்து கல்யாணம், நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம். டேய், நீ என்ன வேணாலும் சொல்லுடா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சண்மதி அந்த வீடு வேணான்னு சொல்றா சொல்லுங்க மாமா. ஏன் மாமா இப்படி அமைதியா இருக்கீங்க? தன்னை ஏமாத்தினது சண்மதிக்கு பிடிக்கல. பவானி, தயவு செஞ்சு சண்மதியை ஏமாத்தி கல்யாணம் செஞ்சிட்டாங்கன்னு இனிமே சொல்லாத. சம்மந்தி வீட்டுல எதுக்காக அப்படி நடந்துகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல உங்க மாமாவும் கோமா தான் இருந்தாரு, அப்புறமா அவங்கள பத்தி தெரிஞ்சுதான் மனசு மாறினாரு. இங்க பாரு, சண்மதி ஒரு வருஷம் அங்கதான் இருந்தாகணும், அவ மனசு மாறும். ஏன்னா அன்பும் அக்கறையும் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் புரிஞ்சுதான் ஆகும். கோவெல்லாம் மறைஞ்சுதான் ஆகணும், மறந்துதான் ஆகணும். இந்த ஒரு வருஷத்துல பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சண்மதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்பா, லாயரா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. பிடிக்காத பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு எந்த புருஷன் விரும்புவான்? அவங்களுக்குள்ள கோபம் வரும், சண்டை வரும், அடிப்பான், துன்புறுத்துவான். இந்த ஒரு வருஷத்துக்கு சண்மதி அந்த வீட்டுல இருக்கவே சம்மதிச்சிருக்க கூடாதுப்பா. தப்பு பண்ணிட்டீங்க. டேய் நிறுத்துடா, என்னடா தப்புன்னுட்ட? டேய் சொல்லுடா, என்னடா தப்புன்னுட்ட? சண்மதியை அங்கேயே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்புன்னு அவர் சொல்ல வரார் மாமா. இத பாருமா, சண்மதிக்கு தன்னை திருத்திக்க கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை சட்டம் கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அது நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. நானே நினைச்சாலும் கவுன்சிலிங் எடுத்த முடிவை இனிமே மாத்த முடியாது. புத்திசாலித்தனமா வாதாடி நிறைய அயோக்கியங்க விடுதலை ஆகுறது இல்லையா? நீங்க நினைச்சா சண்மதிக்கு அந்த ஒரு வருஷம்ன்றத மாத்த முடியாதா என்ன? சரிப்பா, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணும் சொல்லுங்க. ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவர் அவர் தங்கச்சிக்காக பேசுறாரு. அத்த மா, இனிமே யார் இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். ஏண்டா, உங்க அப்பனை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பணத்துக்காக வாதாடுற லாயராடா நானு? லாயர்னா எப்படி இருக்கணும்னு உதாரணமா இருக்கிறவன்டா நானு. சண்மதி ராஜியம்மாவையும் மாப்பிள்ள கார்த்திகையும் புரிஞ்சுக்கிறது மெதுவா புரிஞ்சுக்கிட்டா? ஏய், முதல்ல நீங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பா எனக்கு புரியல, இதுல புரிய என்ன இருக்கு? இதெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியாதுப்பா. டேய், அப்ப நீ பேசாம இருடா. சண்மதி விஷயத்துல இனிமே நீ தலையிடாம இரு. ஒரு அப்பாவா ஒரு லாயரா எனக்கு சண்மதி அந்த வீட்டுல இருக்கிறதா சரின்னு படுது. மங்க, நீ சாப்பாடு எடுத்து வை. எங்க இங்க பாருங்க, அவர் சொல்றாருன்னு நீங்க பேசாம இருக்காதீங்க. உங்களை விட்டா சண்மதிக்கு வேற யாரு இருக்கா? அவளோட வாழ்க்கையில ஒரு கண்ணு வைங்க. இங்க பாருங்க, கவுன்சிலிங் முடிவுக்கு சண்மதி கோவமா தான் இருப்பா. நீங்க அவகிட்ட போய் பொறுமையா பேசுங்க. பேருக்கு ஒரு நாலு நாள் அங்க இருந்துட்டு அவளை வீட்டுக்கு வர சொல்லுங்க. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி உங்களுக்கு முக்கியம் தானே?
எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? வா. ஏதாச்சும் வேணுமா? ஆமா, நான் எந்த ரூம் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவேன், அப்படியே நடப்பேன், புக்ஸ் படிப்பேன், ஃபோனில் பேசிட்டு அப்படியே சுத்திட்டே இருப்பேன். அதனால யாருக்கும் தொந்தரவு இல்லாத ஒரு ரூம் வேணும், அதான் உன்கிட்ட கேட்குறேன். அப்படின்னா இந்த ரூம் தான் வசதியாக இருக்கும். இந்த ரூமா? ஆமா. இந்த ரூம் எனக்கு தெரியா? ஆ, எடுத்துக்க. அப்போ நீ எங்க இருப்ப கார்த்திக்? வீட்ல எவ்வளவு ரூம் இருக்கு, எனக்கு எந்த ரூம்னாலும் பிரச்சனை இல்ல. ஷூர். ஆம், ஷூர். தேங்க் யூ. எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்ட? இல்ல, உன்னோட ரூம் எனக்காக ஊருமே தரல, அது பெரிய விஷயம் தானே. இது என்ன, உனக்காக நான் எது வேணா தருவேன் கார்த்திக். என்ன யோசிக்கிற கார்த்திக்? ஒண்ணுல்ல. சரி, ஓகே. அப்போ எனக்கு தேவையான பெஷீர் பெட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். என்னாச்சு? நானே எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, உனக்கு எதுக்கு சிரமம், நான் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, நானே எடுத்துட்டு வரேன். ஓகே. சண்முதி, குட் நைட். குட் நைட். அப்புறம் இந்த ரூம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன, எதுவும் பேய் இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏர்லி மார்னிங் ஜன்னலுக்கு வெளியில மரத்துல இருந்து ஒரு குயில் கூவும். வா, நேச்சுரல் இல்ல? அப்போ எப்போ எழுந்தாலும் குயில் கூவுற சத்தத்தை கேட்டு எழுந்துடலாம்ல? ஆமா. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கார்த்திக். குட் நைட். குட் நைட். சம்மந்தி. ஆ, கிச்சன்ல இருந்து நல்ல மணம் வருது. இதோ ஸ்பெஷலான சமையலா இருக்கும் போல இருக்கே. ஆமா சம்பந்தி. ஆமாமா, எல்லாம் ஸ்பெஷல் தான். அப்புறம் எடுத்துட்டு வரல, வெறுங்கைய விசிட் வர? எங்க எடுத்துட்டு வரலாம் தாங்க போனேன். நீங்க போய் உட்காருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டா. யாரு? சண்முதி. சண்முதியா? ஆமாப்பா. சண்முதி சமைக்க சொல்லிட்டு நீ ஜாலியா இருக்கியா? ஆமா, ஜாலியா இருக்கேன். ஏங்க நீங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம எதையாவது பேசிட்டே இருக்கீங்க. பின்ன என்ன, சண்முதி இங்க சமைக்க வந்திருக்கா? என்னென்ன ஏதோ காரசாரமா விவாதம் போல இருக்கு. சம்பந்தியம்மா வாங்க பாருங்களேன், இவர விவரம் புரியாம ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வேண்டா, நாங்களே வச்சுக்கிறோம். பரவாயில்ல ராஜிமா, நானே பாத்துக்கிறேன். கடைசி வரைக்கும் ராஜிமா தான் சொல்லுவா போல இருக்கே. சரி, பாக்கலாம்.
தேங்காய் சட்னி இருக்கு, தக்காளி சட்னி இருக்கு, அப்புறம் பூண்டு சட்னி இருக்கு. எனக்கு சாம்பார் வைக்க வராது. டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணா அப்புறம் லஞ்ச் சாம்பார் தான் கிடைக்கும். நீ இவ்வளவு தூரம் சமைச்சதே பெரிய விஷயம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்குமா? தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு சண்முதி. ஆமா, எனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ரோடல்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்காங்க, அத பார்த்துட்டு அவ செஞ்சிருக்கா. பேசாம சாப்பிடுவியா? தேவையில்லாம கேள்வி கேட்டு. அமுதம்மா, அமுதம்மா, பிளீஸ் எனக்காக உட்கார்ந்து சாப்பிடுங்க. முத முதல்ல உங்களுக்காக சமைச்சிருக்கேன்ல, சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இனிமே வீக் டேஸ்ல காலையிலயும் அப்புறம் வீக்கெண்ட்ல நான் லஞ்சும் சமைக்கலான்னு இருக்கேன். சண்முதி, உனக்கு எதுக்கு சிரமம்? தங்கச்சிமா, சண்முதி காரணமா தான் சொல்றா. இந்த வீட்டை ஒருத்தியா இருக்க போறேன்னு அண்ணங்கிட்ட சொல்லிருப்பாளோ? என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா அங்கிள்? நாங்கெல்லாம் அமுதா சமைக்கிறத விட நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு தானே நீ சமைக்கிறேன்னு சொல்ற. சண்முதி, பார்த்தல்ல, உனக்காக தான் நான் இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப இவர் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு தடவை வீட்டுல வச்சு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? ஒரு தடவைக்கு 10 தடவையா திருப்பி கொடுத்தனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? ஓ, சாட்சிக்கு நீ இருக்கியமா, அத மறந்துட்டேனே. ஐயோ, இந்த நாள் ஏன்டா இப்படி விடிஞ்சிருக்கோ தெரியல எனக்கு. சும்மா இரு அமுதா, சண்முதிகையால நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம்னு சந்தோஷமா இருக்கேன். உங்க சண்டைய பார்க்கும் போது ரொம்ப கியூட்டாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இன்னில இருந்து உங்க ரெண்டு பேரையும் டாம் அண்ட் ஜெரின்னு கூப்பிட போறேன். இல்ல, அமுதா அம்மாக்கு டாம்னு பேர் வைக்கவா, இல்ல ஆர்த்தி அப்பாக்கு டாம்னு பேர் வைக்கவா? டாம் அண்ட் ஜெரியை பத்தி ஒன்னு சொல்லுவாங்க. டாமுக்கு ஜெரியை பிடிக்காது, ஜெரிக்கு டாம் பிடிக்காது. ஆனா டாம் இல்லாம ஜெரியாலையும், ஜெரி இல்லாம டாமாலையும் வாழவே முடியாது. கரெக்டா சொன்னீங்க, புரியுதா உனக்கு? இல்லடி, எனக்கு எதுவுமே புரியல. ஆனா சண்முதி என்னமோ ஒரு பட்ட பேரை வச்சு என்ன கூப்பிட போறான்னு மட்டும் தெரியுது. நேம் விஷயம் என்னன்னா, உங்களால ஆர்த்தி அப்பா இல்லாம இருக்க முடியாது. அவராலையும் நீங்க இல்லாம இருக்க முடியாது. ஆமா, அதுவும் என்னமோ உண்மைதான். 1000 தான் சண்டை போட்டாலும் புருஷ மாதிரி வருமா? நமக்கு கடவுள் கொடுக்கிற உறவு இந்த உலகத்துல எத்தனையோ இருந்தாலும் வாழ்க்கை கொடுக்கிற புருஷங்கிற உறவு தான் புனிதமானது இல்ல. பரவாயில்ல, கோவத்துல கூட அன்பு இருக்குங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுல சந்தோஷம்தான். அமுதா, உனக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? ஏன் தெரியாது? நான் என்ன மக்கா? ஒரு பக்கு நான் மக்கான்னு கேக்குறத பாருங்க. நான் மக்கா, நீங்க மக்கு, உங்க அப்பா மக்கு, உங்க அம்மா மக்கு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவரை நிறுத்த சொல்லுடி, அப்புறமா நான் நிறுத்துறேன். சரி சரி, ரெண்டு பேருமே நிறுத்திட்டா நல்லா இருக்கும். சாப்பிடும் போது எதுக்கு சண்டையெல்லாம்? அதுவும் சண்முதி எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குமா?
நீங்க சொல்லி கொடுத்ததுதான். மறந்தே போச்சு, எனக்கு எதுவுமே மறக்கல. அட்ரா சக்க, இதுதானே எனக்கு வேணும். சண்மதி, காலை எல்லாத்தையும் மாத்துமா. நீங்க பேசாம சாப்பிடுறீங்களா? இப்பதானே சம்பந்தி அம்மா சொன்னாங்க, சாப்பிடுங்க. சண்மதி, நீ சிரமப்பட்டெல்லாம் சமைக்க வேண்டாம். ஏழு பேருக்கு சமைக்கிறது சாதாரண வேலை இல்லை. நான் சந்தோஷமா தான் சமைச்சேன், அதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. போதும், நீங்க நல்லா சாப்பிடணும் தான் நான் சமைச்சிருக்கேன். இன்னொரு இட்லி வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் நீங்க எல்லாரும் நான் ஏதோ வானத்துல இருந்து வந்த மாதிரி கொண்டாடுறீங்க. அதை முதல்ல நான் பிரேக் பண்ணி ஆகணும். அடுத்து இந்த வீட்டில் நான் இருக்க போற ஒரு வருஷமும் ஏதோ கெஸ்ட் மாதிரி இருக்க எனக்கு பிடிக்கல. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான் நான் சமைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டேன். பக்கா பிளான்ல தான் இருக்கா போல இருக்கு. சாப்பிடுங்க. ஆர்த்தி, ஏண்டி வீடெல்லாம் உன்னை காணும் காணும் தேடிட்டு இருக்கேன். நீங்க அப்படி என்ன யோசனையில இருக்க? சண்மதி போவான்னு நினைச்சோம், ஆனா திரும்ப வந்துட்டாளேமா. அவளாவா இங்க வந்தா கவுன்சிலிங்ல போயிருன்னு சொல்லிருப்பாங்க, அதனாலதான் திரும்பி வந்திருக்கா. ஆனாலும் அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமா தாண்டி ஆயிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆர்த்தி. அதெல்லாம் நிறையவே இருக்குமா. சண்மதி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ மனசு நோகாம நடந்துக்கோப்பான்னு கார்த்திக் கிட்ட சொல்லிருக்காங்க. கார்த்திக் அவனை கொடுத்த பெட்ரூம் சண்மதி கொடுத்துருக்கான். இப்படி எல்லாரும் எல்லாரும் இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனா சண்மதி மனசு மாறிட்டா என்னமா பண்றது? ஆமாண்டி, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவ ஒரு வருஷமாவது இந்த வீட்டுல இருக்கணுங்கறதெல்லாம் வேற யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா செஞ்ச சதி வேலையா தான் இருக்கும். நான் கூட அந்த பக்கத்து வீட்டு மாமி கிட்ட விசாரிச்சேன். அவங்க வீட்டுக்காரும் வக்கீல் தானே. இந்த விவாகரத்துக்கு அப்ளை பண்ற எல்லாரும் ஒரு வருஷமாவது ஒன்னா சேர்ந்திருக்கணுங்கறதெல்லாம் ஒன்னும் சட்டமே இல்லையா? இவகிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவ இருக்க போற இந்த நாள் எல்லாம் ராஜேஸ்வரி அம்மாவும் கார்த்திக்கும் தாங்கு தாங்குன்னு தாங்கணும். அவங்க தாங்குறதுல இவ மயங்கி மனசு மாறி இங்கேயே இருக்கணும்னு நம்ம வயித்துல புளிய கரைக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கடி. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாமளும் ஒண்ணு சும்மா இருக்க கூடாது. உன்னால என்னமா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, நான் இந்த வீட்டுல வாழவே மாட்டேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சண்மதிய பெட்டியை தூக்கிட்டு இங்க இருந்து ஓட வைப்பேன். எப்படிமா? ஏண்டி எப்படி எப்படி நீங்க உட்கார்ந்துட்டு கேட்டா? நான் என்ன இடுப்புலயே வச்சிருக்கேன் எடுத்து இந்தான்னு குடுக்கறதுக்கு? உட்கார்ந்து யோசிக்கணும், யோசிப்போம், திட்டம் போடுவோம். சண்மதிக்கு பிடிக்காத விஷயமா செஞ்சு அந்த பழைய தூக்கி கார்த்திக் மேல போடுவோம். இந்த சண்மதி சும்மாவே தாம் தும்னு குதிப்பா? இப்படிலாம் செஞ்சா சும்மா இருப்பாளா? நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு அடுத்த நிமிஷமே பொட்டிய தூக்கிக்கிட்டு ஓடி போவாள். அதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. வண்டி ஸ்டார்ட் ஆகல, டைம் வேற ஆச்சு. நான் ட்ரை பண்ணவா? சண்மதிக்கு ஸ்டார்ட் ஆகாத வண்டி கார்த்திக்கு ஸ்டார்ட் ஆயிடுமா? அதுல என்ன, ட்ரை பண்ணலாம்.
ஆகலல்ல. பெட்ரோல் இருக்கா?